ஹாய், ஹலோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த வீக் வந்து எப்படி இருக்கும், இந்த வீக்ல வந்து என்ன எதிர்பார்க்கலாம், ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ரெகுலரா போற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் என்டையர் லாஸ்ட் வீக்கு பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா என்டையர் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷான ஒரு சென்டிமெண்ட்ல இருக்காங்க. ஓகே, ஸோ புல்லிஷான ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னும் போது, ஸோ உங்களுக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஆல்ரெடி வந்து 18,270 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் புல்லிஷ், எல்லாமே வந்து ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ சின்ன ஒரு தப்பான நியூஸ், அதாவது வந்து ஒரு பேட் நியூஸ் வந்து மார்க்கெட்டை வந்து கரெக்டாக, அதாவது திருப்பி டவுன் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலா மண்டே, இன்னைக்கு 1 மே வந்து ஆக்சுவலா நம்ம இந்தியன் மார்க்கெட் ஹாலிடே. ஸோ பட் நாளைக்கு ஓபன் ஆகும் போது ஒரு கேப் அப் எதிர்பார்க்கலாம், ப்ரொவைடட் வந்து இன்னைக்கு எந்த யூஎஸ் மார்க்கெட்ல எந்த நியூஸும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 18,065, ஓகேவா, 65 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட் இப்போ இருக்கிற எஜ்ஜஸ் இப்போ அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, ஸோ நாளைக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப் எதிர்பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு கேப் அப்பா இருக்கும். ஓகே, ஸோ அப்படி கேப் அப் ஆகிறதுக்கும் இப்போ கரண்டா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படி கேப் அப் ஆனா எடுத்து என்ன மூவ் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையிலும், ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலா ஒரு இருக்கிற ஒரு ஹடில் வந்து பாத்தீங்கன்னா 18,142 or 150 வச்சுக்கலாம். ஸோ 18,142 ஒரு பிரேக் ஆகுது அப்படின்னா, ஸோ ஃபர்தரா வந்து உங்களுக்கு 18,265 ஒரு ஹடல் இருக்கு. ஸோ சாரி 18,210, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 18,355. ஸோ இந்த ரீஜனை கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்து வந்து ஆல் டைம் ஹை நோக்கியோ, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஃபர்தராக 18,699, அதாவது 18,700 நோக்கி, ஸோ நிஃப்டி ஒரு ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக், ஸோ இது வந்து ரேஞ்ச் பவுண்டாவோ இல்லை ஒரு ட்ரெண்டிங்காவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிகாஸ் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா என்டையர் இது வந்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரேட், ஒரு டைரக்ஷனல் மார்க்கெட்டாக தான் ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக இருக்கிற ஹடல்ஸ் வந்து இதெல்லாம் தான் உங்களுடைய நெக்ஸ்ட் இருக்கிற ஹடல்ஸ். இதை வந்து 18,133 ஒன்று சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் 18,205. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 18,258 இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 18,350, 450 இருக்கு. ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து 679 இல்லை 680. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிவர்சல் ஏரியாவா இதுக்கு முன்னாடி ட்ரேட் ஆனதுல ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து ஹடல்ஸா இருக்கும். டவுன் சைடை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து 18,000 வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டா இப்போ ஆக்ட் ஆகும். ஏன்னா வந்து எப்பவுமே மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் ஒரு ரவுண்ட் நம்பர்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 44,000 இல்லை 43,500, 43,000 இல்லை, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நம்பர் வந்து எப்பவுமே லிக்விடிட்டியும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும். அந்த ரவுண்ட் நம்பருக்கு அது ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ 18,000 வந்து இப்போ 18,000 மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால 18,000 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும், 18,500 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாகவும், அதாவது அடுத்த ரவுண்ட் நம்பர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். அதை தாண்டி க்ளோஸ் வைக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கிறதுக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படி ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி நல்லா க்ளோஸ் இருந்துச்சுன்னா, நம்ம கூடிய விரைவிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது வந்து ட்ரேடிங்ல இருக்கவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க மாதிரி, நம்ம சீக்கிரமே 19,000 பார்க்க போறோம் நிஃப்டியில அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அப்படி ஒரு கட்டம் வரும் பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பழைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸே அப்ரிசியேஷன் ஆகாம இருக்கிறது அப்படின்னு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டாக்லாம் இப்போ நல்ல ப்ரைஸ் அப்ரிசியேஷன் வந்துச்சுன்னா தயவு செய்து நல்ல லாபத்தில் இருக்கும்போது வித்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்து திருப்பி வர்றதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையிலும் அடுத்து இருக்கிற ஒரு லைக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 43,620 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 44,000, அதாவது 44,000 இல்லை 44,150, இது ரெண்டும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டிசம்பர்ல அந்த ரேஞ்ச் போயிட்டு திருப்பி கீழே வந்துருச்சு, அதே மாதிரி வந்து ஜனவரிலையும் ட்ரை பண்ணுச்சு, அது பிரேக் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜனவரியில 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசா மூவ்மெண்ட் இல்லை, இப்போ திருப்பி பிரேக் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தரா அது மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா
42,000 அதாவது 41,987. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட், இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ 42,000 யூஸ்வலா 43,200 இருக்கு இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 43,000 வந்து இப்போ ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 42,000 அதே மாதிரி 42,500. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 43,500 அப்புறம் 44,000, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், கீழே வந்து சப்போர்ட் இருக்கு. ஓகேவா, இப்போ லைக் இது எப்படி வரைஞ்சிருக்கும் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக எங்கெல்லாம் ரிவர்சல் வந்திருக்கு, இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிவர்சல் வந்திருக்கு, அதே மாதிரி இங்கெல்லாம் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அது ஃபர்தராக ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு மேலே முயற்சி இருக்கான், திருப்பி கீழே இறங்கிடுச்சு. இங்கேருந்து வந்து உங்களுக்கு ஒரு டோஜி ஃபார்ம் ஆகி மேலே ஏறியிருக்கு, திருப்பி கீழே. ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு இப்போ திருப்பி இங்கே பாருங்க, இங்கே ஒரு டோஜி வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அகெயின் எதிர்பார்க்கறது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வரணும்னா இப்போதைக்கு இருக்காது. ஏன்னா லைக் எக்ஸ்பெக்டிங் இப்போ குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும் போது ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ ஃபர்தரா மேலே போயிட்டு இம்மிடியட்டா ஒரு செல் ஆஃப் எதிர்பார்க்குறேன். ஸோ அது கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கு திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுக்கோ, இல்லை உங்களுக்கு திருப்பி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா, ஸோ ஃபர்தரா அப் மூவ் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த வீக்குக்கான அப்டேட். ஸோ ஒரு புல்லிஷான ஒரு பாசிட்டிவான வீக்காக எதிர்பார்க்குறேன். சின்ன சின்ன கரெக்ஷன் கண்டிப்பாக மார்க்கெட்ல இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கும், உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான கோர்சஸ் நம்ம ரெகுலராக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை கால் பண்ணி இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். போத் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஸ்டாக் மார்க்கெட் ஃபண்டமெண்டல், ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ஆப்ஷன் ட்ரேடிங், ஆல்கோ ட்ரேடிங் எல்லாமே நம்ம கிளாஸில் கவர் பண்ணுறோம். ஓகே, ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.